அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை சஜித். மின்சாரத்துக்கான கேள்வி குறித்த செய்திகளில் உண்மையில்லை கஞ்சன விஜயசேகர. சடலங்களை பொறுப்பேற்க முடியாது பிரபல மருத்துவமனை அதிரடி அறிவிப்பு. யாழில் இன்று முதல் பானின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். 3 பொருட்களின் விலைகள் குறைப்பு. இலங்கையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான வெளிநாட்டு சுற்றுலா பெண். பால் தேநீரை 90 ரூபாவுக்கும் தேநீரை 30 ரூபாவுக்கும் வழங்காவிட்டால் உணவகத்தை படம் பிடித்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அசில சம்பத். மோசடியில் இருந்து தப்பித்தார் கப்ரால். கொழும்பு அரசியலில் மீண்டும் திருப்பம். ஓரிரு நாட்களில் அரசியல் எழுச்சி. ராஜித்தை எடுத்து அதிரடி முடிவு. ஈஸ்டர் தின நிகழ்வுகளுக்கு போலீசார் மற்றும் ராணுவத்தினர் கடும் பாதுகாப்பு. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மீளப் பெறுவதாயின் எழுத்துப்பூர்வமாக அறிவியுங்கள் எதிர்க்கட்சி தலைவர். பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டம் மூலம் ஜனநாயகத்துக்கு எதிரானதல்ல எஸ்எம் சந்திரசேன. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் பலத்த பாதுகாப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புத்தளம் மாவட்டத்தில் இன்று பிற்பகல் இடம்பெறவுள்ள ஈஸ்டர் ஆராதனைகளுக்கு பெருந்திரளான மக்கள் வருகை தர உள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை முதல் ஈஸ்டர் திருநாள் முடியும் வரை ஆலயங்களுக்கு வெளியில் போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 2019 ஏப்ரல் 21 பயங்கரவாதிகளால் நடாத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு இம்முறையும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் பானின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக கூட்டுறவு வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் க. குணரத்னம் தெரிவித்துள்ளார். இன்று காலையிலிருந்து 10 ரூபாய் விலை குறைப்பு நடைமுறைக்கு வரும் என அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டாலும் பேக்கரி பொருட்களின் விலைகள் குறைக்கப்படாது என ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து கூட்டுறவு வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கம் அதிரடியாக பானின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது. அதன்படி எதிர்காலத்தில் கோதுமை மா, நல்லெண்ணெய் மற்றும் முட்டையின் விலை குறையும் பட்சத்தில் பேக்கரி பொருட்களின் விலையை குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ள நிலையில் கூட்டுறவு வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. சதுச நிறுவனம் 3 பொருட்களின் விலைகளை இன்றிலிருந்து குறைக்க தீர்மானித்துள்ளது. இதன்படி 425 கிராம் டின்மீன் 30 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 490 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் விலை 22 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 97 ரூபாவாகும். அத்துடன் கோதுமை மாவின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 225 ரூபாவாகும். சிற்றுண்டி சாலைகள் மற்றும் ஹோட்டல்களில் விற்கப்படும் கொத்துரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகளை 20% குறைப்பதற்கும் பிளேன்டியின் விலையை 10 ரூபாவால் குறைப்பதற்கும் தீர்மானித்துள்ளதாக சிற்றுண்டி சாலை உரிமையாளர்களது சங்கத்தின் தலைவர் அசில சம்பத் தெரிவித்தார். சமையல் எரிவாயு மற்றும் கோதுமை மா ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் இம்மாதம் 5ஆம் தேதி முதல் இந்த விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதன்படி 100 ரூபாவாக காணப்பட்ட பால் தேநீர் ஒன்றின் விலை 10 ரூபாவால் குறைத்து 90 ரூபாவாகவும் 40 ரூபாவாக காணப்பட்ட பிளேன்டியின் விலையை 10 ரூபாவால் குறைத்து 30 ரூபாவாகவும் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிடப்பட்டுள்ள விலைகளில் உணவுப் பொருட்கள் மற்றும் தேநீர் வழங்கப்படாவிட்டால் அந்த உணவகத்தை படம் பிடித்து 07887141226 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்கும்படி பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். நித்திரையில் இருக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினர் விழித்தெழுந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். பொருளரவையில் உள்ள தோல்பொருள் இடங்களை பார்வையிட வந்த வெளிநாட்டு சுற்றுலா பெண் ஒருவரை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொருளரவை சுற்றுலா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் சுற்றுலா பயணிகளுக்கு பொருட்களை விற்பனை செய்பவர் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். போலந்து நாட்டின் பிரஜையான 43 வயதுடைய பெண் வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. புலனறுவையில் உள்ள மைதானத்தில் வைத்து குறித்த பெண் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டதாக காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர் புலனறுவை கட்டமுனாபாறை பிரதேசத்தில் வசிக்கும் 72 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மின்சாரத்துக்கான கேள்வி குறைவடைந்துள்ளதாக ஊடகங்களில் வெளியிடப்படும் செய்திகளில் உண்மையில்லை என மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண உயர்வு காரணமாக நாட்டில் மின்சாரத்துக்கான கேள்வி குறைந்துள்ளதாக
வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையிடம் பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில் இதனை குறிப்பிட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்பினால் மக்கள் மின் நுகர்வினை வரையறுத்துக் கொண்டுள்ளதாக அண்மையில் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலீசாரால் கொண்டுவரப்படும் அடையாளம் காணப்படாத நிலையில் உள்ள சடலங்களை பொறுப்பேற்க முடியாது என களுப்போவில போதனா வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் களுப்போவில போதனா வைத்தியசாலை இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. அடையாளம் காணப்படாத நிலையில் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள சடலங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் பிரேத அறையில் 36 சடலங்களையே வைக்க முடியும் என்பதால் அடையாளம் காணப்படாத சடலங்களை கொண்டு வர வேண்டாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நுகேகொடை மற்றும் கல்கிஸ்தா போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் களுப்புவில போதனா வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்திற்கு தெரிவிக்கப்படுகின்ற எதிர்ப்பினை கருத்தில் கொண்டு அதனை மீளப்பெற அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அவ்வாறானதொரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் அதனை எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் தொடர்பில் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பில் இதனை வலியுறுத்தியுள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி அரசியல் கோரிக்கை விடுத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் ஆதரவளிக்க தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கு கட்சி தயாராக இல்லை என்றால் தான் அரசியல் தீர்மானம் எடுக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது வரிசைகள் உள்ளதா இல்லை, மின்சாரம் துண்டிக்கப்படுமா இல்லை, நாமும் பார்க்கிறோம், நுகர்வோரும் கூறுகின்றனர். எனக்கு தனியாக அரசாங்கத்தில் இணைவதில் நம்பிக்கை இல்லை. முதலில் ஜனாதிபதி அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் கோரிக்கை வைக்க வேண்டும். அந்த கோரிக்கை கேட்கப்படாவிட்டால் குழுவாக சேர்ந்து முடிவெடுக்கலாம் எனவும் தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து கொழும்பு மேலதிக நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். 500 மில்லியன் அமெரிக்க டாலர் பிணைமுறி மோசடி தொடர்பில் கப்ரால் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என்று கூறிய சட்டத்தரணிகள் முன்வைத்த ஆரம்ப ஆட்சேபனைகளை நீதவான் ஏற்றுக்கொண்ட நிலையில் தீர்ப்பு வழங்கினார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள சட்டம் மூலம் பயங்கரவாதத்துக்கு எதிரானதே தவிர ஜனநாயகத்துக்கு எதிரானதல்ல என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனா தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கிடையாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை முடக்கிக் கொள்வதென்றால் அது குறித்து அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலீடாக அறிமுகம் செய்யப்படவுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அரசாங்கம் சட்டத்தை முடக்கிக் கொள்வதற்காக அரசாங்கம் தெரிவித்த போதும் அந்த தீர்மானம் தொடர்பில் தமக்கு நம்பிக்கை இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னரும் மக்களுக்கு எதிரான சட்டங்களை மக்கள் எதிர்ப்பு காரணமாக முடக்கிக் கொண்டு பின்னர் பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி மீள கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மீள பெற்றுக் கொள்வதாக இருந்தால் அரசாங்கம் அதனை எழுத்து மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என சஜித் கோரியுள்ளார். மக்கள் தங்களது உரிமைகளுக்காக போராடுவதனை முடக்கும் வகையில் அரசாங்கம் இந்த சட்டத்தை அறிமுகம் செய்ய முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். 200 ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்ற இந்த வேளையிலும் இந்த ஆண்டிலும் இவர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சர்வதேச மனித உரிமை அமைப்பு கூறுகின்றது. அங்கு கொடுக்கப்பட்ட அறிக்கை கூறுகின்றது. இந்த நாட்டுக்காக இந்த நாட்டுக்காக தங்களுடைய உயிரை பலி கொடுத்து தியாகமான மக்கள் அவர்கள் உடல்கள் மலையகம் என்று புதைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் உரமாக இருக்கின்றார்கள். கடந்த 200 ஆண்டு காலமாக இந்த மக்கள் இன்னும் உரிமைகளற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழும் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்குரிய நிலம் இன்னும் சொந்தமாக்கப்படவில்லை. இவர்கள் இன்னும் லயம் என்று சொல்லப்படுகின்ற வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஏன் இந்த நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள்? 150 ஆண்டு காலமாக இந்த மக்கள் இவ்வாறு வாழ வேண்டுமா? இவர்கள் உழைத்து கொடுத்த பணத்தில் தான் இந்த நாடு இப்போது சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச மனித உரிமை அமர்க்கின்றோம். இந்த மக்களை ஏன் அடிமைகளாக வைக்க இடம் கொடுத்து அது மட்டுமல்ல, ஜனாதிபதி கூறுகின்றார் இவர்களை சமூகமயமாக்கப் போகின்றோம் என்று. நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் சமூகமாக மருத்துவமா?
இந்த நாட்டின் பிரஜைகளாக எங்கள் வாழவேங்கள் என்று கூறுகின்றோம். மாதம் 7,500 ரூபாய், 8 மணித்தியாலங்கள் தொடர் வேலை. இவ்வாறு எம்மை இந்த அரசாங்கம் எளிமையாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. நாங்கள் செல்லாத இடங்கள் இல்லை, செய்யாத ஆர்ப்பாட்டங்கள் இல்லை. தற்போதும் கவலை ஈர்ப்பு ஒரு போராட்டம் ஒன்றை இன்று நடத்துகின்றோம். கடந்த வருடங்களில் நாங்கள் கொல்காவளை, கொழும்பு, மட்டக்களப்பு மற்றும் கண்டி, திருவண்ணாமலை போன்ற பல இடங்களில் இது தொடர்பான ஆர்ப்பாட்டங்களை செய்து வந்தோம். 250 ரூபாய் ஒரு நாள் சம்பளத்தை வைத்து நாங்கள் எவ்வாறு எமது வாழ்க்கையை நடத்துவதற்கு? ஆகவே மனிதநேய அடிப்படையில் எங்களுக்கான நிரந்தர நியமனத்தை தர்றதுக்கான முன்வந்து எங்களுக்கான நிரந்தர நியமனங்களை பெற்றுத்தாங்க. எங்களுக்கான அரச சேவையாளருக்கு வழங்குகின்ற சேவைகளையும் உயிருக்கான உத்தரவாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தாங்க. அடுத்தது முதலாவது போலீசார்ன்றது எங்களை விடுதலை செய்யுங்க. பொலிசைக்கு நாங்கள் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கான எங்கேயுமே நீதி நியாயங்கள் கிடைக்க போறதில்லை. நாங்கள் செய்கிற எங்களுக்கான எங்களுடைய கோரிக்கைகளை முன்வச்சு நாங்கள் செய்கிற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், எங்களுடைய வெற்றிக்கான முயற்சிகளை தடுக்கிறது மட்டும் இல்லாம தனிப்பட்ட ரீதியில் எங்களை பழிவாங்குறாங்க போலீஸ் திணைக்களத்தால. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.